வணக்கம், வெல்கம் டு நட்சத்திர ஜன்னல் வித் மீ அஞ்சனா. ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிற அங்கீகாரம் ரசிகர்கள் நினைச்சா மட்டும்தான் முடியும். ஆனா ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிற அங்கீகாரம் அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையால மட்டுமே வெளிவரும். சோ திறமைசாலியா இருந்தா நல்ல நடிகர் அப்படிங்கிற பேரை ஈஸியா தமிழ் சினிமால வாங்கிடலாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு வில்லனா இவரை பார்க்க முடியும், ஒரு ஃப்ரெண்டா இவரை பார்க்க முடியும், ஒரு காமெடியனா பார்க்க முடியும், ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா இவரை பார்க்க முடியும். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே மாறி அழகா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர வளர்ந்து வரும் ஒரு திறமைசாலியான ஒருத்தர் அப்படின்னு டெஃபினட்டா சொல்லலாம் இவரை. லெட்ஸ் வெல்கம் தி மோஸ்ட் டேலண்டட் விவேக் பிரசன்னா அவர்கள். வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. சோ முதல்ல என்ன சொல்லணும்னா, வித்தியாசமா இருக்கீங்க பார்க்கவே. உடம்பு குறைச்சதுனால பயங்கரமா குறைச்சிருக்கீங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? ஒரே மாதிரி லுக் எல்லா படத்துலயும். சோ குண்டா இருப்பேன், நிறைய படங்கள் அப்படிதான். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 படத்துக்கு மேல அப்படிதான் இருந்தேன். சோ உடம்பு குறைச்சா எப்படி இருக்கும் பாக்கலாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அது வந்து லுக்குக்காக மாத்தறதுக்காக தானா, இல்ல அந்த நெக்ஸ்ட் ஏதாவது ஹீரோவா கமிட் ஆகி அதனால வந்து குறைக்கணும்? நல்ல லைஃப் போயிட்டு இருக்கு, அதனால அந்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜென்ரலா ஆரம்பிச்சது, பட் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்தது சூரரை போட்டு. சோ அந்த படத்துக்காக குறைக்க ஆரம்பிச்சதுதான். சோ நல்லா இருக்கு இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறப்ப. அமேசிங். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபிட் ஆன உடனே அது mentally physically கூட we feel better இல்லையா? ஆமா நல்லா ஒரு விஷயமும் டெஃபினட்டா இருக்கு. ஆமா, நம்மள ஸ்கிரீன்ல ஒரே மாதிரி பார்த்துட்டு இருந்தோம்ல, நம்மளுக்கே வித்தியாசமா இருக்கும். எனக்கே டெய்லி கண்ணாடியில பாக்குறப்போ வித்தியாசமா தான் இருக்கு. வாவ், நைஸ். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், as an assistant cameraman you started your job. சோ into the industry னா அதுதான் அதான் இல்லையா? சோ JK எனும் நண்பனின் வாழ்க்கை ஆரம்பம் எல்லாத்துலயும். எஸ், எப்படி அந்த அசிஸ்டன்ட் கேமராமேன்ல இருந்து நடிக்கிறது அப்படிங்கிறது வந்தது? ரத்னகுமார் தான் காரணம், மேதமான் படத்தோட டைரக்டர். ஸோ நான் விஸ்காம் படிக்கிறப்பவே நிறைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன். ஸோ அப்போ வந்து டீம் எல்லாருமே சேர்ந்து நடிப்போம் இல்லையா? ஸோ குரூப்பாக ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ ஒருத்தர் கேமரா பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு ரோலுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நடிப்போம் இல்லை, அந்த மாதிரி அப்போ சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன். அது முடிச்சுட்டு சினிமடோகிராஃபியில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறப்ப ரத்னகுமார், என்னோட ஃப்ரெண்ட் விஜய் கார்த்திகண்ணன் ஆடை படத்தோட கேமராமேன், இங்கெல்லாம் ஒரே டீம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு ரோலுக்கு வந்து டக்குன்னு அவர் என்னை பிக் பண்ணுறாரு. அதுதான் மேதமானோட குட்டி வேஷன் மது அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சது, நல்ல ரீச் யூடியூப்ல. அதுக்கப்புறம் ரத்னகுமார் சொன்னாரு, அதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் சினிமட்டோகிராஃபரா வந்து விஜய் கார்த்திகண்ணனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு ஒரு சீனுக்கு வந்து ஆளே இல்லை, எம்டியா இருந்தது. நாங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்போ ஜென்ரலா பர்மிஷன் இல்லாம அப்படி இப்படின்னு ஓரமா வச்சு எடுத்துருவோம் இல்ல. ஸோ பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்லாம் யாரும் கிடையாது, எம்டியா இருக்கு, ஒரு ஒரு பஸ் ஸ்டாப் சீனு. ஸோ அந்த சீனில் பேக்ரவுண்டில் யாருமே இல்லைன்னொன்னு ஃபீலாக நல்லா இல்லை. ஸோ நம்ம பிளான் பண்ணி எடுத்தது நல்லா தெரிஞ்சுது. சரி நான் போய் உட்காறேன் பஸ் ஸ்டாண்டில் பேசஞ்சர் மாதிரி. ஸோ உட்காந்துட்டு அங்கே டைலாக்லாம் ஒன்றும் பின்னாடி போய் உட்காரணும், பட் அந்த மெயின் கேரக்டர்கிட்ட நான் ஏதோ ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணேன் போ. ஸோ ஆன் ஸ்பாட்டில் நான் ஒன்று பண்ணேன், அது ஒரு 10 seconds வரும் அவ்வளோதான். அந்த கிளிப்பிங் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னார். ஸோ நான் எதிர்பார்க்கல இந்த இது ஒரு 10 second கிளிப்பிங் வந்து இந்த மாதிரி ஒரு நடிகன் ஆகும் என்ன அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ரத்னகுமாருக்கு தான் எல்லா கிரெடிட்டுமே. சோ கோயிங் இன்டு யுவர் கேரக்டர்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா வந்து விஜய் சேதுபதி அவர்கள், அவரோட படங்கள் எல்லாம் நாங்க பார்த்து பார்த்து வியந்து அவரோட குரோத் பார்த்து நிஜமாவே நாங்களா அப்பா இப்படி ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி நாங்க பாத்துட்டு இருக்கோம். அவரோட 4 படங்கள் டிராவல் பண்ணியாங்க. அந்த 4 படத்துல அவரோட கிராஃபும் ஏறிட்டே தான் போயிட்டு இருக்கு, உங்களும் அவர் கூட சேர்ந்து ஏறிட்டே தான் போயிட்டு இருக்கு. அப்படி அப்படின்னு இல்ல, பட் டெஃபினட்டா அது இல்லைன்னா அவரோட வைப் அந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு 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 பர்சன். அவரு யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஸோ ஒருத்தரை பார்த்து பிடிச்சி போச்சு, ஐடென்டிட்டி பண்ணிட்டாரு, உனக்குள்ள ஒன்று இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாதப்ப ஐடென்டிட்டி பண்ணி சொல்லுவாரு. இந்த விஷயம் பண்ற அது உனக்கு தெரியல, ஒரு 2 படம் கழிச்சு நீ யோசிச்சு பாப்ப அப்படின்னு சொல்லுவாரு. சோ இதெல்லாம் என்னன்னா அவர் கொஞ்சம் விஷன் அவருக்கு இருக்கு, லாஜிக்கான பர்சன், கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க. அவரு அந்த வார்த்தையை என்னோட ரத்தங்குமார்ட்ட சொல்லணும், நான் நடிக்க நான் இல்ல இங்க இல்ல நானு. சோ நான் முடிவு எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா யாரோ ஒருத்தர் சரியான ஒரு நபர் சொன்னாதான் அதை நம்ம ஏத்துக்க முடியும். அது சேதனாவா இருந்தாரு. ஏன்னா ஒரு பெரிய நடிகர், வித்தியாசமான நடிகர், லைஃபுக்கும் நடிப்புக்கும் இல்ல எல்லாத்துக்கும் இன்டர்லிங்க் பண்ணி பேசக்கூடிய ஒருத்தர். சோ பர்சனல் லைஃப்லயும் சரி சினிமாலும் சரி ஒரே மாதிரியா இருக்கிற ஒருத்தர், இயல்பா இருக்கிற ஒருத்தர். ரொம்ப முக்கியமான படம் அவரோட நீங்க பண்ணதுன்னா விக்ரம் வேதா. ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு படம். அதாவது வந்து அந்த கிளாஸும் மாசும் கலந்த ஒரு விஷயம்னா அந்த படம் தான் டெஃபினட்டா சொல்லலாம். சோ அந்த வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட அந்த படமே உங்களுக்கு வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு படமா அமைஞ்சது? சேதனா ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது சேதுபதி செட்ல தான். சோ அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன அவருக்கு தெரியாது,
ஒரு நடிகனா ஷார்ட் ஃபிலிம்ல பார்த்ததோட சரி, சேதுபதியில நேர்ல பாக்குறப்ப ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு, எனக்கும் அவர் பிடிச்சு போச்சு. அது காரணம் எல்லாம் ஆமா காரணம் ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே உன் பேர் எனக்கு தெரியல, நீ நல்லா அடிக்கிற அப்படின்னாரு. இதுதான் அவர் முதல் சொன்னது வார்த்தை, என்கிட்ட நேர்ல பேசினது இதுதான். சோ பூஜை அன்னைக்கு பார்த்தப்போ ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து சின்ன சின்னங்களா படங்கள் பண்ணிருக்கேன், சேதுபதி நடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கேன். சேதன திடீர்னு வந்து புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம் போய் மீட் பண்ணேன், கதை கேட்டேன், அடுத்து பண்ண படம் போறோம், அதுல உனக்கு நல்ல ரோல் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன், நீ போய் ஆடிஷன் அட்டன் பண்ணு. அங்க போனப்பயும் அதே மாதிரி தான். ஸோ புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு சேதுபதி தான் பிடிக்கும் அப்படின்னு நாங்க உள்ள நுழைஞ்ச உடனே. ஸோ அவங்க டோட்டலா வித்தியாசமான ரொம்ப ஜாலியான ஒரு டீம், வெரி வெரி ஸ்வீட் பீப்பிள் நிஜமா. ஆமா அவங்க எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட். ஆமா ஆமா ஆமா. மெட்ராஸ் அவ்வளவு அழகா கட்டணுங்க எனக்கு தெரிஞ்சு, வேற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல கட்டணுங்க யாருமே கிடையாது. வெரி ட்ரூ. ஸோ அவங்க போன உடனே இமீடியட்டா போறாங்க, கதை சொல்றாங்க. எனக்கு நான் உட்காந்துட்டே தான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான் போறேன், கதை சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கு, இவ்வளவு பெரிய படத்துல இருக்கும், ஏன்னா மாதவன் சார் இருக்காரு, சேதன்னா இதுல மெயின் வில்லன் நானு. கரெக்ட். சோ இது எனக்கு பயமா இருந்தது. எவ்வளவு பெரிய ரோல் இல்ல, இந்த குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது உங்களுக்கு? ஆமா, அது பறக்கவே முடியாது இல்ல, அப்படியே தான் இருந்தேன். ரொம்ப முக்கியமான ரோல் அந்த லார்ட் ரவி அப்படிங்கிற கேரக்டர். ஏன் அப்படின்னா அந்த கேரக்டர் பெக்யூலரான கேரக்டர், ரொம்ப கன்னிங் ஃபில் அவன், உடம்புலயும் மனசுலயும் பலம் கிடையாது அவனுக்கு, வேதாவை எதிர்க்க முடியாது, பட் ஆனா குழி பறிக்கணும். சோ கூடவே இருப்பான், அந்த கூட இப்போ எப்போ கடைசி வரைக்கும் போராடி ஒருத்தனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மோசமான கன்னிங் ஃபெல்லோ கேரக்டர். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். என்னோட அது வந்து கேரி பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு மூணு கெட்டப் அந்த படத்தில். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அப்புறம் சஃபாரி போட்டு ஓல்டு கெட்டப்பில் ஒன்று இருக்கும். மூணுமே கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக இருந்தது. ஸோ அது முடிச்ச உடனே உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சா, ஓகே நமக்கு நடிப்பு வருது நல்லா வருது அப்படின்னு? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து முழுசாலாம் இல்ல, சாகர வரைக்குமே நடிப்புங்கறதுல சினிமால எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே நம்ப கூடாது, நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறது. அந்த ஒரு கான்பிடன்ஸ், அப்படி ஓவர் கான்பிடன்ஸ் பத்தி பேசல, அந்த கான்பிடன்ஸ் டெஃபினட்டா வந்து வந்திருக்கும் இல்ல, அவ்வளவு டீமோட ஒர்க் பண்ண எனக்கு சந்தோஷமா இருந்தது. அவ்வளவுதான் 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 எனக்கு அவுட்புட் வந்து. நான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பிரீமியர் ஷோ எல்லாம் போக மாட்டேன், ஷோ போறப்பெல்லாம் போக மாட்டேன் நானு. ஸோ டைரக்டா வந்து தியேட்டருக்கு தான், தியேட்டர்ல மக்களோட பாக்குறது தான் எனக்கு திருப்தியா இருக்கும். நான் மற்ற ஷோ எதுவும் போக மாட்டேன், ஏன்னா தெரிஞ்சவங்க எல்லாருமே அங்க போய் பாக்குறதுல எப்படி இருந்தாலும் என்ன எதுவும் கேட்க முடியாது அவங்க கிட்ட, இங்க லைவ்ல தெரிஞ்சிடும் ரெஸ்பான்ஸ் என்னன்னு. ஸோ விக்ரமேதான் அப்படிதான். வெரி நைஸ். ஸோ டெஃபினட்டா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அவ்வளவு நல்லா இருந்திருக்கும், ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு அருமையான கேரக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்க அவங்க நம்பிக்கையை வந்து கொஞ்சம் கூட இது பண்ணாம ப்ராப்பரா கொடுத்துட்டீங்க அவங்களோட அவுட்புட்டை. ஸோ டெஃபினட்டா அது மக்கள் கிட்ட ரீச் ஆன விஷயம். அண்ட் பாத்தீங்கன்னா மேயாதமான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அது. அதாவது பயங்கர ஃபன்னா ஒரு படம். எப்பவுமே நம்ம வந்து எல்லாத்துலயும் ஒரு மெசேஜ் பாக்குறோம், ஒரு சீரியஸ்னஸ் பாக்குறோம், வித்தியாசமா வேணும் வித்தியாசமா வேணும். அந்த வித்தியாசத்திலயே பயங்கர விழுந்து விழுந்து சிரிக்கிற கூடிய அளவுக்கு ஒரு அருமையான ஒரு படம். ரொம்ப சிம்பிளா நீட்டா ஃபன்னியா ஜாலியா ஒரு படம். அதுல உங்களோட ரோல் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா இருக்கும். வினோத். ஆமா, அந்த வினோத் இல்லைன்னா அவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். வினோ குட்டி. ஆமா ஆமா. சோ அந்த படம் எப்படி இருந்தது? ஏன்னா அப்படியே ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட்ல. ஆமா, அது முன்னாடி வரைக்குமே நான் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணிருக்கேன். சோ எல்லா படமும் நெகட்டிவ் ரோல் தான். சேதுபதி, இரும்புத்திரை, பிச்சாங்கை, விக்ரம் வேதா, எல்லாமே எனக்கு வந்து நெகட்டிவ் ரோல் தான். எனக்கு வந்து வித்தியாசமா ஒண்ணும் இல்ல, ஜோடி அப்படின்னு வரப்பதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. அதுதான் முக்கியம். ஆமா, அது வரைக்கும் ஜாலியா கத்தி தூக்கிட்டு கத்திட்டு டயலாக் பேசிட்டு ஹீரோட்ட அடி வாங்கிட்டு நிறைய பேரோட பேசினப்ப சொல்றேன் கொஞ்சம் அது ஏன் அது தெரியல, அது ஆன் ஸ்கிரீன்ல ஒர்க் அவுட் ஆகும் வச்சுக்கோங்களேன், என்ன கலாய்ப்பாங்க நம்ம நிறைய படத்தை பாத்துருக்கோம், அந்த பயமா இருக்கலாம். நம்மளே கலாய்ச்சிருப்போம்ல நிறைய. ஆமா ஆமா. நானும் முதல் தடவை பண்றேன் ஜோடி, எனக்கு அதுதான் ரத்னகுமார் தெளிவா இருந்தாரு அந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். எனக்கும் வந்து எனக்கும் வைபவுக்கும் வந்து போஷன் நடக்கிறப்பலாம் நான் ரிலாக்ஸா பண்ணிடுவேன். அவங்க கூட நடக்கிறப்ப என்ன அடிச்சுலாம் முடிச்சிட்டேன். நீங்க சொல்ல இந்த ப்ரொபோஸ் எல்லாம் வித்தின் ஹாஃப் அன் அவர்ல ஷூட் பண்ணாது, ஹாஃப் அன் அவர்ல முடிச்சிட்டோம், நடிச்சுலாம் முடிச்சிட்டோம். எனக்கே தோணும் இது எப்படி இருக்கு போதோ, ஓகே இதை கலாய்க்கு போறாங்க. ஆமா, எல்லா படமும் அப்படிதான் நடிச்சு முடிச்சிருவேன், எந்த கெஸிங் இருக்காது எனக்கு, இந்த மாதிரி இருக்கும், இந்த சீன் செமையா இருக்கு நான் பண்ணது, அந்த மாதிரி கெஸிங்லாம் நான் போக மாட்டேன். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் என்னமோ அதுதான், எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது.
எல்லாருக்கும் பிடிச்சது. ஆமா ஆமா ஆமா. என்னன்னா டிபிக்கலான ரொமான்ஸ் சீனோ இல்ல டிபிக்கலான ஒரு டூயட்டோ அந்த மாதிரி இல்லாததான் அந்த ரொமான்ஸ் சீனா இருக்கும். ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம், போய் ரீச் ஆகும். சின்ன சின்ன விஷயம் எல்லாம் அழகா இருக்கும். அது எல்லா பசங்களும் பண்ண ஒரு விஷயமா இருக்கு. இவனுக்கு ப்ரொபோஸே பண்ண தெரியாது. கண்ணை பார்த்தேன், மூக்க பார்த்தேன், வாயை பார்த்தேன் பேசிட்டு இருப்பான். அவ கலாய்ச்சி விடுவா, கலாய்க்கிறதுக்கு ஆன்சர் பண்ணுவான் அவன். ஒருத்தர பத்தி கேக்கணும், எல்லாரும் ஏங்குற ஒரு விஷயம், இவர் கூட அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் இப்படி நின்னு ஒரு போட்டோவாவது எடுக்க மாட்டோம், போட்டோ கூட நான் பாத்துக்கிறேன் அந்த மாதிரி தலைவர். ஆமா, என்னங்க பேட்ட வந்து உங்களோட கேரக்டருக்கு எல்லாரும் டெஃபினட்டா ஏங்கி இருப்பாங்க. ஆமா, எனக்கு கிடைக்காதா எனக்கு கிடைக்காதான்னு தனியா ஒரு பெரிய பூசணிக்கா எடுத்து சுத்தி போடணும் அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த படத்துல ஒரு 6-7 கேரக்டர் தான் வந்து மெயின் கேரக்டர், அதாவது ரீசர் ஆகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கிற கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து தலைவர் கூட யார் முக்கியமா ரோல் பிளே பண்ணாங்க, செகண்ட் ஹாஃப்ல யார் பண்ணாங்கிறத மொத்த கதையுமே. எனக்கு என்ன சொல்றது, கார்த்திக் சுப்பராஜ் எனக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஷார்ட் பிலிம் நடிச்ச காலத்துல இருந்தே அவர் வந்து பாத்துட்டு இருக்காரு. என்ன சின்ன சின்னதா ஷார்ட் பிலிம் பண்றது, அந்த மது ஷார்ட் பிலிம் வந்து அவர் பெஞ்ச் டாக்கிங் பேர்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாரு. ஸோ அதுல அதுக்கப்புறம் இறைவியில நான் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணி அதுல சின்ன ரோல் பண்ணேன். எஸ் ஜே சூர்யா சார் கூட ஒரு சின்ன போர்ஷன் வரும். அதுக்கப்புறம் மேதமானோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ல எனக்கு வாய்ப்பு இருந்தது. பேட்டை அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, இருப்புமா இல்லையானு எனக்கு தெரியாது, பட் ஆசை இருக்கும்ல கேட்க முடியாது. ஆனா திடீர்னு ஒரு நாள் சுப்பராஜன் ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் நம்பர் இருக்கும்ல ஆல்ரெடி, வந்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஓகே ஆடிஷன் கூப்பிடுறாங்க. ஏன்னா சுப்பராஜன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஆடிஷன் வச்சு பிக் பண்ணுவார். யாரா இருந்தாலுமே அது ஆடிஷன் நடக்கும். அது அந்த ரோலுக்கு தான் பிக் பண்ணியிருந்தா கூட அந்த ரோலோட டயலாக் வந்து சொல்லி பார்த்து எனக்கு இந்த மாடலேஷன் வேணும் இப்படி வேணுங்கிறது வந்து நடக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆரம்பத்துல இருந்து, இறைவி பண்றப்பல இருந்தும் சரி எல்லா படங்களுக்குமே. அப்படி போனோடனே எந்த ரோலா இருந்தா என்ன ஆடிஷன் எத்தனை ஆடிஷன்னா வைங்க, எக்ஸைட்மெண்ட்ல தான் போனேன். ஸோ கிடைச்சது. தலைவர் வந்து நேர்ல பாக்குறோம், 40 நாள் அவர் கூட செட்டில் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் 40 நாள் அவர் கூட நாங்க டிராவல் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் பெரிய ஒரு ஒரு ட்ரீமா இருக்கிற விஷயம் தலைவர் கூட. அவர் ஒரு என்ன சொல்றது, தியேட்டர்ல நான் எப்படி அவரை நான் பாத்தனும் சின்ன வயசுல இருந்து, அப்படிதான் செட்ல டெய்லி அவரை நான் பாத்துட்டு இருந்தேன். வரும்போது போகும்போது டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பாரு, நம்ம யோசிப்போம் தலைவரா போனாரு. ஏன்னா அவ்வளோ அந்த அந்த க்ளோஸா அவர் அங்க இருக்காரு, நாங்க அவர் கூட இருக்குங்கிறது வந்து டக்குன்னு அப்பப்போ ஒரு மாதிரி பயம் வந்துடும். நடிச்சிட்டே இருப்போம், திடீர்னு தலைவர் இப்படி கிராஸ் பண்ணி போனாருன்னா சூப்பர் ஸ்டார் போனாரு, அந்த அந்த ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் அவர் நடிச்சு மேக்சிமம் அந்த 40-50 நாள் வந்து அவரை பாக்குறோம். அப்படின்னா டீமுக்குள்ள பேசுற விஷயமே வந்து சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு பிடிச்ச தலைவர் படத்தை பத்தி மட்டும்தான் நிறைய பேசிட்டு இருந்தோம். ஏன்னா கார்த்திக் சுப்பராஜ்னா வெறித்தனமான ரசிகர், பயங்கரமான ரசிகர். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் ரசிச்சு ரசிச்சு பேட்டையில பண்ணாரு. அவர் எப்படி நிக்கிறாரு, நடக்கணும், எல்லாமே அவர் சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்து ரசித்த எல்லாத்தையுமே ஆடியன்ஸுக்கு மொத்தமா கொடுக்கணும் அப்படிங்கறது பேரும் பேசினது. பார்த்த உடனே சொன்ன விஷயம் அதுதான், ஒரு நல்ல ரசிகனாலதான் தலைவனை இப்படி காட்ட முடியும். ஆமா, தலைவரோட முகத்தை வந்து ஒரு ஒரு ஃபேன் பாத்துட்டு இருக்காங்க. அப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு நாளுமே ஒரு ட்ரீட் அப்படின்னா அந்த படம் தான். அத்தனையும் அவரோட ஸ்டைல், பாடி லாங்குவேஜ், அது இது மாஸ் எல்லாம் மொத்தமா கொண்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு அள்ளி கூட்டா மாதிரி இருந்தது. அதை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்க அப்படின்னா எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கும். இன்னமும் உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் பேட்டல ஏதாவது இருக்கா? இது ஃபர்ஸ்ட் டே தலைவர் கூடவே மறக்க முடியாதுதான். என்னன்னா ஃபர்ஸ்ட் சுப்பராஜனா வந்து இன்ட்ரோ பண்றாரு, ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்றப்போ இவர் தான் அந்த கேரக்டர் பண்றாரு அப்படின்னு சொன்னோன்னே டி கே அப்படின்னாரு. டிகே என்ன ஹிந்திக்கு ஆரம்பிச்சிட்டாரு போல, என்ன நார்த் இந்தியால சுட்டு. அதுக்கப்புறம் தமிழ் பேசினப்போ தமிழ் இல்லை அப்படி பாத்துட்டே இருந்தாரு. ஷார்ட் முடிஞ்சது, ஷார்ட் முடிச்சு மானிட்டர் பாத்துட்டு வராரு, நைஸ் அப்படின்ட்டு போயிட்டாரு என்னை பாத்துட்டு. அப்புறம் அடுத்த ஷார்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, பாத்துட்டே இருக்காரு. நான் அப்பப்போ நான் அவர் ஓரக்கனால பாத்துட்டே இருக்கேன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு, அவரும் பாத்துட்டே இருக்காரு, செட்டு முழுக்க பாத்துட்டே இருக்காரு. அடுத்த ஷார்ட் ரெடி, அவரும் செட்டுக்கு வராரு, நானும் நாங்க நின்றுட்டே இருக்கோம். அவர் வந்தோடனே மௌனகரம் விக்ரம் வேதா 1 or 2 பிலிம்ஸ் நைஸ் அப்படின்னாரு. பாத்துருக்காரு. ஆமா, அவரு பார்த்ததுக்கான காரணம் என்னன்னா எங்கேயோ அந்த முகத்தை பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ணி அவர் டக்குன்னு சொல்லிட்டாரு இம்மிடியா. அது அவர் எல்லாருக்குமே அது பண்ற விஷயம் தான். அது பாராட்டுறது வந்து தலைவர் வந்து எப்பவுமே அது 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 ஞாபகம் வச்சு ஒரு 2-3 படம் மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மறக்கவே முடியாது. அதுவும் ஃபர்ஸ்ட் நாளே இது நடந்தது. சம மொமெண்ட் எல்லாம் வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ
இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அமையணும், இன்னும் ரசிச்சு ரசிச்சு தலைவரோட எல்லாம் நடிக்கணும் அப்படிங்கிறது நாங்க டெஃபினட்டா உங்களுக்கு நாங்களும் சேர்ந்து வேண்டிக்கிறோம் உங்களுக்காக. ஓகே, ஸோ டேரக்டர்ஸ் அப்படிங்கும் போது உங்களோட ஃபேவரட் டேரக்டர், உங்களை வந்து வளர்த்து விட்ட டேரக்டர் பத்தி சொன்னீங்க, பட் ஒரு சினிமாட்டோகிராஃபரான்னு வச்சுக்கலாம், ஒரு நடிகராக வச்சுக்கலாம். ஓகே, இந்த டேரக்டர் கூட எனக்கு ஒர்க் பண்ணியே ஆகணும் லைஃப்ல. மணிசர், மணிசர் முடிக்க கூட இல்ல கேள்வி டக்குன்னு. நான் இதுல நாலஞ்சு பேர் இருக்காங்க, மணி சார், செல்வராகவன் சார், வெற்றிமாறன், ராமண்ணா, சோ நாலஞ்சு பேர் நிறைய பேர் இருக்காங்க. ரைட், சோ இதுல வந்து மணி சார் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அந்த பிலிம் மேக்கிங், ஒரு ஆக்டர் மொத்தமா வேற மாதிரி நம்ம பாக்கலாம் அவரோட படத்துல, அது எப்படி நடக்குது அந்த மேஜிக், அது அவருக்கு என்ன பண்றாரு அந்த மாதிரி, அந்த ஆக்டர்ஸ் அப்படி தெரியறதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை வந்து அதை நடிச்சு பார்த்தா தான் தெரியும். பக்கத்துல போய் இருந்து பார்த்து கத்துக்கணும். ஆமா, அவர் எப்படி பேசுவாரு, அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, எப்படி வந்து ஆக்டர்ஸ் வந்து புல் பண்றாரு எல்லா விஷயத்தையும், எந்த டேக் ஓகே பண்றாரு, அந்த டேக்ல அவருக்கு ஏன் பிடிச்சது அந்த டேக், இவ்வளவு இருக்கு இல்ல. சோ இதுல இருந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருக்கு ஆக்டர்ஸ்க்கு, எல்லா படமும் லேர்னிங் ப்ராசஸ் தான், ப்ரொஃபைல் தான். ஒரு இந்த படத்துல நல்லா நடிக்கிறனா அடுத்த படம் சான்ஸ் கிடைக்கும், இந்த படம் நடிக்கலன்னா கிடைக்காது, அவ்வளவுதான். பட் அவர் படத்துல மூடாவே அந்த படம் வேற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ஃபிலிம் மேக்கிங் வந்து அவரோட படத்தில் இருக்கும், அது யாருமே மறுக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும். இன்னொரு ஆசை கூட நிறைவேறும் மணிசார் படத்தில் நடிச்சு அப்படின்னா, ஏன்னா மணிசார் பிக் பண்ணுற சினிமோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே நான் வந்து எப்படியாவது அவங்ககிட்ட ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன் சினிமோட்டோகிராஃபர்ஸ். ஸோ சப்போஸ் நான் நடிகனா நடிச்சுன்னா எப்படியும் எனக்கு பிடிச்ச சினிமோட்டோகிராஃபரோட சினிமோட்டோகிராஃபிலே நடிச்சிருவேன். நடிச்சிருவீங்க. ஸோ ரெண்டு ஆசை நிறைவேறும். இருக்குமா எப்படி செட் ஆகும் எனக்கு, ஏன்னா முதல் முதல்ல நான் உடம்பு குறைச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன படம் அது. சோ அது பார்த்தப்பவே வந்து உங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படிங்கறது வந்து அதுல கம்மியா இருந்தாலும், வெளியே வரும்போது எல்லாரும் மனசுலயும் நீங்க நின்னீங்க. அண்ட் எல்லாரும் ஃபீல் பண்ணது என்னன்னா, ஒரு 80s அந்த சத்யராஜ் மாதிரி ஒரு நல்ல ஒரு பயங்கர வில்லன். பெரிய காம்ப்ளிமெண்ட் எல்லார்கிட்ட இருந்து வந்தது. அது பெரிய காம்ப்ளிமெண்ட். ஏன்னா சத்யராஜ் சார் பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா, அவர் பண்ணாத ரோலே கிடையாது. கரெக்ட், வில்லன், எக்ஸ்ட்ரீம் வில்லன், வர்ஸ்ட் வில்லன் எல்லாம் பண்ணிட்டாரு. டிஃபரண்ட் ஷேட்ஸ் ஆஃப் வில்லன். ஆமா, ரொம்ப அப்பாவி, ரொம்ப நல்ல மனுஷன், காமெடி எல்லாமே பண்ணிட்டாரு. எல்லாமே பண்றாரு இன்னைக்கு வரைக்கும் கூட. அவர் பண்ற ரோல் வந்து வித்தியாசமான ரோல் தான். ஸோ அப்படியே அவ்வளோ பெரிய ஒரு பெரிய மனுஷனோட என்னை வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. பட் கம்பேர் பண்ண அந்த அன்பு இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே, ஸோ நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம் அமைஞ்சிருச்சு. அண்ட் சத்யராஜ் சார் ஹீரோவும் பண்ணியிருக்காரு, அப்ப அதையும் நீங்க பண்ணலாம். என்னென்ன மெமரிஸ் வருது அப்படிங்கறத எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் எப்பவுமே ஒரு ஆல்பம் புரட்டும் போதுதான் நமக்கு தெரியும், ஓ இந்த இடத்துல இப்படி நடந்ததுல, அந்த பர்த்டே போது நம்ம இந்த விஷயம் எல்லாம் பண்ணோம்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். சோ அந்த மாதிரி பிக்சர்ஸ் உங்களுக்கு இருக்கு, நீங்க எங்களோட மெமரிஸ் ஷேர் பண்ணலாம். ஆஹா, என்னையா நடக்குதீங்க, வாட் இஸ் ஹேப்பனிங் ஐ சே. ஆடை ஆடை தெரியுது. ஆமா, என்னன்னா இல்ல மேக்கிங் ஸ்டில் இது. இது நீங்க எல்லாம் பாருங்க, இது வந்து பிராங்க் ஷோ வந்து ஒரு எபிசோட் பண்ணுவோம். சோ ஆசிட் வந்து அந்த பொண்ணு மேல அடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணுவோம். சும்மா இது வந்து நாங்க வந்து ரிஹர்சல் பாத்துருந்தோம், இந்த சீனுக்கு முன்னாடி இப்படி பாக்கணும், இதெல்லாம் நாங்க என்ன நம்புவோம் நினைச்சிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, அமலா பல நல்லா ரசிச்சிட்டு இருந்தேன். ஒரு சினிமாட்டோகிராஃபர் கண்ணோட நான் பாத்தேன்னு சொல்லிட்டு அதேதான். மேதமான் பண்ண ஒருத்தர் ஆடை பண்ணிருக்காரு அப்படிங்கறது நீங்க யோசிச்சு பார்க்கவே முடியாது. பட் இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கிங்காக வேற மாதிரி இருக்கும். நீங்க மேதமான்ல பார்த்த ஃபன் இருக்கும், பட் ஃபன் கூட இந்த படத்துல அந்த மீடியால ஒர்க் பண்ற குரூப்புக்கு எந்த லெவலுக்கு இருக்கணுமோ அந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரிதான் இந்த கண்டென்ட்டே ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கண்டென்ட். இதை மேக்கிங் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட். ஆமா ஆமா, கொஞ்சம் தப்பாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரொம்ப ரிஸ்க். And you had a very nice role in it. ஆமா ஆமா, ஜாலியா அழகா வந்த ஒரு group. ஆமா, எனக்கு ரொம்ப இது, எனக்கு ரொம்ப இதுவரைக்கும் நான் பண்ண படங்களே எனக்கு பிடிச்ச காஸ்டியூம்,
எனக்கு காசிம் ரொம்ப பிடிச்சிருந்த படம் அப்படின்னா ஆடை தான். அழகழகா ஆடை கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லா படத்துலயும் வந்து வில்லன் வேட்டி கொடுத்துருவாங்க, செயின் போட்டுருவாங்க, அருவா கொடுத்துருவாங்க, இது ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு இருப்போம். இதுலதான் வந்து நல்ல ஜீன்ஸ் பேண்ட், ஜாலியா டி ஷர்ட் அந்த மாதிரி. அடுத்த போட்டோ போயிடலாம். இருங்க ஒரு நிமிஷம் இருக்கு, எங்க இருக்கீங்க நீங்க? இல்ல இல்ல, இது இவ போட்டோ தானே? இது இங்க பாருங்க. யாரா சொல்லுங்கயா, கீழே கீழே அந்த ஜீவா ப்ரோக்கு பேக் சைட் உட்காந்துருக்கு. இந்த முகமா அந்த முகம்? அந்த அதே முகம் தான். குரங்கு கடிச்சதுனால இப்படி உடம்பு குறைஞ்சிச்சு. சேர்ல உட்கார மாட்டாரு, செட்ல நல்ல மாதிரி. ஆமா, மரத்துல கீழே ஜாலி கீழே உட்காந்துட்டு இருப்பாரு. டேக் அப்படின்னா அவ்வளவு அப்படின்ட்டு வருவாரு. நாம ரசிக்கிறத கூட அவரு அவ்வளவு அழகா ரசிப்பாரு திடீர்னு. இந்த ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சதீஷ் டெய்லியும் படிப்பாரு, நியூஸ் பேப்பர்ல இருந்து எல்லா மேகசைன்ல இருந்து லிட்ரேச்சர்ல இருந்து. ஜாலியா இருக்கும் செட்டு. இந்த படமே மொத்த செட்டே வந்து ஜீவா பிரதர் பத்தி சாதாரணமா அவர் பேசுறப்பே பண்ணா தான் இருக்கும். கலாய்ச்சிட்டே இருப்போம், அந்த கலாய்ச்சிருக்கிறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவோம். திடீர்னு டயலாக் மாத்தி பேசினா கூட அது நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் நாள் இருந்து கேட்பேன், பிரதர் ஈ படத்துல இருந்த டயலாக் சொல்லுங்க, இந்த படத்துல இருந்து சொல்லுங்க, மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருப்போம். எஸ்எம்எஸ்ல இருந்து டயலாக், எஸ்எம்எஸ்ல வேற லெவல் டயலாக் வாச்சே, அதெல்லாம் அதெல்லாம் ஆன் ஸ்பாட்ல பண்ணி பார்த்துட்டு இருப்போம். சோ அந்த படமே ஒரு பயங்கர. சோ படத்துல வந்து மொத்தத்துல அந்த குரங்க கிட்ட எக்கச்சக்கமா அடி வாங்குன நீங்க தான். அடிக்கு வரும், டேக் அப்லாம் அடிக்கு வரும். அப்படியே எஸ்கேப் ஆயிரும். ஆமா, நீ அதோட மேக்கிங் வீடியோலாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது எவ்வளவு ஒரு மாதிரி பயமா இருந்ததா எப்படி? இல்ல, அது ஒரு 6 மந்த்ஸ் பேபி, அது ரொம்ப குழந்தை. விடாது. முன்னாடி எனக்கு ரெண்டு மூணு படம் ஆஃபர்ல இருந்தது, பட் நான் பிக் பண்ணது சார்லி சாப்ளின் 2 தான். காரணம் பிரபுதேவா மாஸ்டர். மாஸ்டருக்காக தான். அவர் சின்ன வயசுல, அவர் டான்ஸரா எல்லாருக்கும் பிடிக்கும், அது எந்த டவுட்டும் இல்லை. ஆனா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் அவர். கரெக்ட். எனக்கு அந்த விஷயம் வந்து சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும் அவரை. ஏன்னா அவரோட கண்ணுல சோகம் இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும். ஆனா அதுலயும் ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. கூட இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து அவரோட ஃபைன் டியூன் பண்ற விதம், டைமிங் சென்ஸ்ல வந்து அந்த பிளேவை அவ்வளவு அழகா மாத்துவாரு. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அவரோட எல்லா படத்துலயுமே. ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணதுல இருந்தே விக்ரம் ஏதா பத்தி சொன்னாரு, பார்த்த நல்லா படம் அப்படின்னாரு. அது ஒரு மாதிரி ஸ்டைல் இருக்குல்ல அவரோட, அது நல்லா இருக்கும். அது கேட்டு முடிச்சது சந்தோஷமா இருந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்டரா அவரை. டக்குன்னு பாத்துட்டே இருப்பாரு, அழுவாரு, ஒரு மாதிரி கண்ணு சுருங்கும், அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த எமோஷன்லாம் அந்த டைம்ல கன்வே பண்ணிடுவாரு ஒரு ஆக்டரா. கரெக்ட். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. சோ குட் மெமரிஸ். ஆமா. நெக்ஸ்ட் ஒரு போட்டோ பாக்கலாம். என்ன தள்ளி நின்னு பார்த்தாலே பயங்கரம். இல்ல கிட்ட வந்து அது எப்படி சிரிச்சிட்டு இருக்குன்னு பாருங்க, அதுல இருந்தே தெரிஞ்சிரும். அது வந்து தலைவரை பார்த்து அப்படி வலிஞ்சிட்டு இருக்கேன் நான். அதுதான் உண்மை. சின்ன வயசுல இருந்து அவரை ரசிச்சு பார்த்த வரது எப்படி பாத்துட்டு இருக்க பாருங்க. தலைவர் நம்மள திரும்பி பாக்குறாருன்னா நம்ம எல்லாம் எங்க எப்பா? ஆமா, பறந்துட்டு இருப்போமே. என் ஆளு ராஜாணி என் கூட நில்லுங்கிறப்ப ஷோல்டர் வந்து அந்த ஷாட்டுக்கு முன்னாடி தான் கை வைப்பாரு. என்னன்னா, இந்த படத்துல நான் நடிச்சு முடிச்சிட்டேன், பட் யாருக்கும் வெளியே நியூஸ் எல்லாம் சொல்லல. ஏன்னா இவ்வளவு பெரிய படத்தை நடிச்சுட்டு சொல்ல வேணாம், இருக்கட்டும்,
உள்ளால சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு, வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது லிரிக்கல் வீடியோ போட்ட உடனே அதுல ஸ்டில்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பத்திச்சு நான் அந்த படத்துல இருக்கேன் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கா கிடைக்கிறதும் வந்து பெரிய விஷயம். ஆமா, அவ்வளவு பெரிய ஸ்டார் நடிக்கிற ஒரு படம், சும்மா அவரு கூட நின்று போனாவே அது வந்து பெரிய மெமரிஸ். ஆனா அந்த படத்துல வந்து ப்ரொஃபசர் கேரக்டர் பண்ண ஒரு இவர் தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அவ்வளோ ஒர்க் பண்ணுவாரு சூப்பர் ஸ்டார். ஒரு ஷார்ட் டயலாக் வந்துருச்சுன்னா டயலாக் வந்து வேரியேஷன் வேரியேஷனா நடிச்சு பார்த்துட்டே இருப்பாரு செட்ல. அவர் தூரமா நின்று இருப்பாரு, நாங்க பார்த்தே இருப்போம், நடந்துட்டே இருப்பாரு, யோசிச்சுட்டே இருப்பாரு, அந்த டயலாக் வெவ்வேறு மாடுலேஷன்ல பேசிட்டு இருப்பாரு. டான்ஸ் அதே மாதிரி தான், ஸ்டெப் கொடுத்துட்டாங்களா டேக் முன்னாடி வரைக்கும் அதை ஆடி பார்த்துட்டே இருப்பாரு. உங்களுக்கு நல்லா ஆட வருமா? எனக்கு சுத்தமா ஆட வராது. அதாவது எனக்கு வந்து தலைவர் கூட ஒன்னா டூ ஸ்டெப்ஸ் தான். தலைவர் இப்படி வந்து ஸ்டைலா நிக்கிறப்ப நாங்க பின்னாடி வந்து நிக்கணும், ஏன்னா அது எனக்கு பயம் இருந்தது. சோ அதை பின்ன அப்படின்னா ரீடேக் போகும், எனக்கு அந்த பயம் எல்லாம் இருந்தது. பட் ஆனா ரசிச்சிட்டோம்ல, வந்துருச்சு தானா நடந்துச்சு. ஆமா சூப்பருங்க. அதாவது இத பத்தி பேசினா ஒரு ஷோ ஃபுல்லா பேசலாம், தாராளமா பேசலாம், பேட்ட ஷோனே பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட் போட்டோ. ஆஹா, மை மோஸ்ட் ஃபேவரட் செல்வன். செல்வன் அந்த கண்ணுல ஒரு பவர்ங்க. நான் வரது இல்ல. ஆமா, கண்டுபிடிச்சுடுவாரு எல்லாரையும். கண்டுபிடிச்சிருவாரு. அன்பு அதிகமா இருக்கிறப்ப நெருங்கிட்டே இருக்கலாம் அவர்கிட்ட. கொஞ்சம் தடுமாறனா அந்த அந்த இடத்துல நம்ம இடம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர். நானும் சேதனாவும் அதிகமா பேசிக்கவே மாட்டோம் மெசேஜ்ல, அதாவது ஷூட்டிங் இல்லாத நேரத்துல. அப்படின்னா செட்ல இருக்கிறப்ப எனி டைம் பேசிட்டே இருப்போம், மொத்தமா நிறைய பேசுவோம். லைஃபை பத்தி, படங்கள் பத்தி, என்ன நடந்துட்டு இருக்கு, எல்லாத்த பத்தியும் ஷேர் பண்ணிப்போம். படத்தை விட்டுட்டு நான் அவர் வேற படம் நடிக்க போயிட்டாரு, நான் வேற படம் நடிக்க போயிட்டேன்னா கான்டாக்டே இருக்காது. பட் எப்ப மெசேஜ் பண்ணாலும் அந்த அந்த பாண்ட் நம்மளுக்கு தெரியும் இல்ல, அவர்கிட்ட இருந்து வர ரிப்ளைல ஒரு பாண்ட் இருக்கும்ல, அது தெரியும் அவர்கிட்ட. ஏன்னா கவனிச்சிட்டே இருப்பாரு, என்னடா பண்ற, எடுத்தோடனே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மெசேஜ் பண்றேன், ஆனா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, ஏ தம்பி என்னடா என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்க, எப்படி போயிட்டு இருக்கு, இதுதான் ரிப்ளை வரும், உடனே வாய்ஸ் மெசேஜ்ல வரும். சோ கவனிச்சிட்டே இருப்பாரு, அன்பான ஒருத்தர். சூப்பருங்க, these are all precious pictures. நிஜமாவே ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு இந்த போட்டோ. ஆமா, ரெண்டு பேரும் டெரரா இருக்கீங்களே. நான் ஃபர்ஸ்ட் சிரிச்சிட்டு இருந்தேன் இந்த போட்டோல, தம்பி சிரிக்க வேணாம், ரெண்டு பேரும் முறைக்கலாம் அப்படின்னு. நைஸ். விக்ரமேதா டைம்ல இருந்தே இது நாங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டே இருப்போம் மாத்தி மாத்தி. வெரி நைஸ். ஓகே, அடுத்த போட்டோ குடுத்தாங்க பாருங்க, அங்க ஒரு ஜோடிய ரொமான்ஸ் பண்ணி ஆகணும்டா நீ அப்படின்னு பண்றா ரொமான்ஸ். தாவிடா ராமா தாவிடாங்கிற மாதிரி. எனக்கு என்னன்னா, இந்த சீனுக்கு அப்புறம் ஒரு நாய் சீன் வரப்போகுதுன்னு தெரியாது. வைபு பக்கத்துல உட்காந்துட்டு என்ன அவளுக்கு பிடிச்சிருந்தது, அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்ன அவளுக்கு பிடிச்சி ஒரே டைலாக் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாரு. இந்த டைலாக் அப்புறம் நான் இந்த சீன் என்ன சொல்லிட்டாரு ரத்னா, நான் பயங்கர எமோஷனலா இந்த சீன் இப்படி நடிச்சிடணும், உங்க அண்ணன் எல்லாரும் இதே முரளி கூப்பிடறாங்க தெரியுமா. இதுக்கப்புறம் வரப்போற சீன் பிளாஷ்பேக் வந்து இந்த மாதிரி காட்ட போறாங்க, எந்த அளவுக்கு எல்லாம் வந்து உயிருக்கு உயிரா வைபவ் வந்து லவ் பண்ணாருங்க சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது நினைச்சிட்டு இருக்கேன் நானு. ஃபர்ஸ்ட் டப்பிங்க பாக்குறது சிரிச்சேன் நானு, ஏன்னா இவ்வளவு சீரியஸா பேசிட்டு அந்த இது காட்டினாதான் அவ்வளவு சிரிப்பு வரும் ஆடியன்ஸுக்கு. இதனாலதான் உங்க அண்ணன் அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு கடைசி டைலாக் கொண்டு இருக்கும். நாய் கூட உட்காந்துட்டு இருப்பாரு, நாய் இவரை குடிக்க விடாம தடுத்துனே இருக்கும். அது ரொம்ப கியூட்டா இருக்கும் ஆக்சுவலி பாக்கவே. ஆமா, சோ இந்துஜா ரொம்ப சின்சியரான ஒரு ஆக்ட்ரஸ், முதல் படம் அது. பட் அந்த வெறி இருக்கும்ல, நடிச்சு நடிக்கணும், நல்லா நடிக்கணும், நல்லா நடிகையா வெளியே தெரியணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இருக்கு. அதனாலதான் பிகில்ல நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் பொண்ணுங்க வந்து நடிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ஆசை டெஃபினட்டா இருக்கும், நம்ம பெருசா வரணும் நம்ம இல்ல அப்படிங்கிற மாதிரி. சோ அது we were able to see that. எப்ப பார்த்தாலுமே அது தெரியும் அவங்க கிட்ட நடிக்கணும். ஏன்னா மெட்ராஸ் உங்களுக்கு புதுசு, மெட்ராஸ்ல அந்த மாதிரி நார்த் மெட்ராஸோட ஸ்லாங் பேசி பண்ணணும், நிறைய டிஃபிகல்ட் இருக்கு. வெள்ளூர் இல்லையா அவங்க, வெள்ளூர்ல. ஆமா, ரொம்ப மறக்க முடியாத ஒரு படம். டெஃபினெட்லி அந்த டயலாக் ஆசைப்படுறாங்க மக்கள், கேக்குறாங்க, மக்கள் கேக்குறாங்கல்ல. ரொமான்ஸ் சுடுற, இந்த சுடுதா போன பர்த்டேக்கு நான் வாங்கி கொடுத்தது தானே. ஆமா, இத்தனை தடவை போட்டிருப்பேன் பார்த்தது இல்லையா? இல்ல, அப்பெல்லாம் சரியா மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேன், இப்பதான் கண்ணை பாக்குறேன், கண்ணு காது மூக்கு வாயின்னு தனித்தனியா பாக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் கலாய்ப்பா, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு. இல்ல எனக்கும் வந்துருச்சு, என்ன மறுபடியுமா அப்படின்பா, சி அது இல்ல லவ் அப்படின்னு சொல்லுவேன். சொல்லி முடிச்ச உடனே இப்ப எல்லாம் பேசக்கூடாது, ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு. உடனே ஒரே ஒரு வார்த்தை, பொண்டாட்டி. அது ரொம்ப கியூட்டா இருந்தது. ஆமா, ரொம்ப ஃபீல் பண்ணி, ஒண்ணுமே தெரியாத பையன் ப்ரப்போஸ் பண்ண எப்படி இருக்காது வந்தது. ஆமா, நடிப்பு உள்ள இருந்திருக்கு, இருக்கு, அதை தோண்டி எடுத்திருக்காங்க. அதனாலதான் ரத்னகுமார் இப்படி ஒரு ரோல் கொடுத்திருக்காரு. சோ நல்ல நல்ல போட்டோஸ் பார்த்தாச்சு, அண்ட் எல்லா மெமரிஸும் உங்களுக்கு ஒரு வாட்டி
திருப்பி போய் அந்த படங்கள்லாம் வந்து என்னென்ன நடந்துச்சுன்னா யோசிச்சுப்பீங்க டெஃபினட்டா. சோ இன்னும் எக்கச்சக்க மெமரிஸ் உங்களுக்கு வரதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க் யூ. நிறைய பிக்சர்ஸ் இந்த மாதிரி அடுத்த வாட்டி வரும்போது வேற லெவல்ல அப்படியே தெரிக்க விடணும் அந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம். ஓகே, சோ இந்த ரவுண்ட் முடிஞ்சாச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ரவுண்ட் இருக்கு. சின்ன நாலு வார்த்தை உங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து டக் டக்குன்னு சொல்லிடணும். ஓகே, சோ ஒவ்வொரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தைக்கு உங்க மனசுல என்ன தோணுதோ யூ கேன் டெல். சோ ஃபர்ஸ்ட் வந்து சின்னனூர். சேலம் மாவட்டத்துல ஒரு கிராமம். சோ சின்னனூர், நான் பிறந்து வளர்ந்தது, ஸ்கூல் வரைக்கும் படிச்சது, என்னோட முதல் உலகம் அதுதான். சோ எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சொந்த ஊர் சொந்த இடம் அது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இல்ல. எப்பவுமே எவ்வளவு வருஷம் அங்க இருந்துட்டு? ஸ்கூல் வரைக்கும் அங்க இருந்தேன், 17 வயசு வரைக்கும் அவங்க வேற ஊர். முதல் காதல் என்ன வயசானாலும் எப்படி நம்ம எங்க போனாலும் அந்த ஒரு வெக்கத்தை கொண்டு வருது. அதுதான் பல்ப சேர்த்து போட்ட மாதிரி இங்கே எரிஞ்சிட்டு இருக்குல்ல போட்ட மாதிரி இருக்கு. அதுதான் சொல்றேன். டீ கடை எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கா? நிறைய இருக்கு. சினிமாட்டோகிராஃபி படிச்சப்போ மெட்டீரியல் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஒரு டீ சாப்பிடலாங்கிறப்ப பேச ஆரம்பிச்சதுலேருந்து நடிகன் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆஃபீஸா போறதுக்கு முன்னாடி ஒரு டீ கடை. இப்போ எந்த ஆஃபீஸுக்கு முன்னாடி போறதா இருந்தாலும் அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் எங்க டீ கடை இருக்கோ டீ குடிச்சிருந்தா எப்படி போகணும் என்ன பண்ணணும்னு ப்ரிப்பேர் பண்ற இடமே டீ கடையாக தான் இருக்கும். இப்போ ஆஃபீஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏன்னா போனோம்னா போட்டோ வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க, அதுதான் உண்மை. ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ உள்ள போய் சப்போஸ் நடிச்சு காட்ட சொன்னாங்களா என்ன நடிச்சு காட்டலாம் அப்படின்னு டீ குடிச்சிட்டு யோசிக்கிறது. ஸோ மோனலாகா பண்ண சொன்னா என்ன பண்ணலாம், இல்லை அவங்க சொல்ற டயலாக் எப்படி பேசலாம். ஸோ முக்கியமான இடம் டீ கடை. ஸோ அங்கதான் எல்லாமே ஐடியாஸ்ல இருந்து எல்லா விஷயமும் உதயமாகற ஒரு இடம். நெட்வொர்க்கிங்கிறது அங்கதான் நிறைய நடக்கும். கபாப் டீ ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. துரோகம் கடந்து வந்திருக்கீங்களா? பட் தெரியும் துரோகம்னா என்னன்னு தெரியும். எனக்கு கிடைச்ச மனுஷனுங்க எல்லாருமே நல்ல மனுஷனுங்க என்ன சுத்தி. அதனால தான் இப்போ உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏதோ நடிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடந்துச்சுன்னா மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்கும். ஏதோ ஒரு வகையில வந்து நானும் ஒரு மோசமான மனுஷனா மாறி இருப்பேன். அவங்க ரியாக்ட் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி நானும் என்னோட வேற மாதிரி என்ன குணம் வெளிப்பட்டிருக்கும். ஸோ பிளஸ்டு தான் நீங்க இல்லாததுனால நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, வெரி குட் வெரி குட். ஸோ டெலிட்டட் சீன்ஸ் என்னன்னு வாரில் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடுராஜால எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது. படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச சீன் அது. டெலிட் டெலிட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். படம் வரதுக்கு முன்னாடியே டெலிட் சீன்லாச்சும் எப்படியா ரிலீஸ் பண்ணிருங்கன்னு சொல்லி நான் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். இன்னும் வரல இல்ல அது? இன்னும் வரல. அந்த சீன் வரும். இப்போ பார்த்துட்டு என்ன ஷோல எல்லாம் போய் சொல்றாரு போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலும் போடலாம். நான் அது சொன்னேன் அவங்ககிட்ட, எப்படியாவது டெலிட் சீன் ஆச்சும் போட்டுருங்க, ஏன்னா அது நடிப்போட பார்த்தாதான் அந்த சீன் அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரி நிறைய படத்துல நடந்திருந்தாலும் இந்த படத்துல நடந்ததுக்கான ரீசன் வந்து அந்த கேரக்டரோட இம்பாக்ட். அந்த கேரக்டர் வந்து ஒரு மர்டர் பண்ணிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த மர்டர் பண்ணிட்டு ஒரு ஒரு டயலாக் ஒன்னு பேசுவேன். லென்தி டயலாக், சிங்கிள் ஷார்ட்ல முடிஞ்சது அது டயலாக். பேசி முடிச்சுட்டு உட்காருவேன் அந்த பெஞ்சில போய். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டயலாக் அந்த மாதிரியான, ஏன்னா அந்த டயலாக் தான் அந்த படம். சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறாங்கல்ல, அதை பத்தினா மென்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லுவேன். ஒரு சொரண கெட்ட காட்டுல ஒரு திமிர் பிடிச்ச சிங்கராஜா ஒண்ணு இருந்துச்சான். அந்த சிங்கராஜா தான் நான் ஒரு சொர்ண கெட்ட காடுங்கிறது சொசைட்டி. சோ இதுதான் ஆரம்பிக்கும். அப்ப கார்த்திக் எப்படியாவது ரிலேட்டிவ் சீன் போட்டு ரொம்ப வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் போல இருக்கு. அந்த வரும் இப்ப வரும்போது வேற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. சரி, ஒன் மோர். ஒன் மோர்னா படங்களை வச்சுதான் நான் சொல்லுவேன்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா என்னோட ஜிம் ட்ரெய்னர்
விக்னேஷ் விஜயன். ஒன் மோர் தானா விக்னேஷ் விஜயன். இஸ் ஸ்டாண்டப் காமெடியன், ஆக்டர், பாடி பில்டர், எல்லாமே நிறைய குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்கு. நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஒன் மோர்னு சொல்லியே 5 புஷ்அப் எடுக்க வேண்டியவன 15 புஷ்அப் வரைக்கும் இழுத்துட்டு போவாரு. புல்லப் இதே மாதிரி பண்ணுவாரு. அதனால ஒன் மோர்னு எங்க இப்ப ஒன் மோர்னு செட்ல சொன்னா கூட எனக்கு அவர் ஞாபகம் தான். நாக்கு தள்ளுதேப்பா. ஆமா, மெசேஜ் வந்து நாளைக்கு ஜிம்முக்கு வந்துடலாம் பண்ணலாம் மாஸ்டர் அப்படின்னா ஒன் மோர் அப்படின்னு அனுப்புவாரு. இதுதான் ரிப்ளை அவர்கிட்ட. இந்த ஒன் மோர்னா இப்ப எனக்கு அதான் ஞாபகம். சோ அந்த மாதிரி பண்ணதனால தான் இப்போ நமக்கு வந்து பப்ளியா பார்த்தவரை இப்போ வந்து ஹேண்டம் பங்கா பார்த்து அடுத்து விக்னேஷ் விஜயனால தான் நான் இப்படி இருக்கேன். எல்லாரும் அசிங்கமா திட்டுவாங்க இப்போ நான் சொன்னேனா. அடுத்து ஹீரோவா பார்க்க போறோம். இதோட ஒரு 4 வாட்டி சொல்லிட்டா அவரும் 4 வாட்டி திட்டிட்டாரு. கேட்காது இனிமே. அந்த மாதிரி அடடா பயங்கரமா இருப்பீங்க போட நீங்க. ஓகே, சோ அவ்வளவுதான் உங்களோட வார்த்தைகள்லாம் அவ்வளவுதான். ஏன்னா பேசிக்காவே நீங்க வந்து ரொம்ப பிராங்கா பட்டுப்பட்டுன்னு கரெக்டா டு தி பாயிண்ட் தான் பேசுறீங்க. சோ இந்த ரவுண்டும் நீங்க வந்து டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுப்போம். நான் தான் அடிக்கடி ஃபெயில் ஆறேன். ஆமா, நீங்க தான் ஹீரோ மேட்டர்ல எப்படியாவது சிக்க வைக்கலாம்னு பாக்குறீங்க. இல்ல இல்ல, சில்வன்ட் சிக்காது. ஓகே, ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. டீச் மீ சம்திங் ஐ டோன்ட் நோ இன் 60 செகண்ட்ஸ் அப்படின்னு ஒன்னு எழுதி கொடுத்துருக்காரு. எனக்கு நீங்க ஒரு 60 செகண்ட் ஒரு நிமிஷத்துல ஏதாவது ஒரு விஷயம் புதுசா கத்து கொடுக்கணும் அப்படின்னு. இது உங்களுக்கு டாஸ்கா இல்ல எனக்கு டாஸ்கான்னு தெரியல. அதாவது இப்ப என்ன சீன்லாம் கிடையாது, டயலாக்லாம் கிடையாது, பட் 60 செகண்ட்ஸ்ல ஆளணும். அது எதை பார்த்து வேணா ஆளலாம், என்னப்பா என்ன வேணா யோசிச்சுக்கலாம். இதுதான் உங்களுக்கு லெசன். நீங்க நடிச்சு காட்டுங்க. ஹலோ, நீங்க கத்து தரணும். என்ன சொல்லிட்டேன், இப்ப வரைஞ்சு காட்டுறதுன்னா நான் வந்து கைப்பிடிச்சு வரைஞ்சு கொடுக்கலாம். நடிக்கிறது என்ன கழுதா கூட சிரிப்பு வரும். நீங்க வந்து அழறீங்க. எதுக்கு அழறீங்க? இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறியமா? மொத்தமா முடிச்சுட்டு 60 செகண்ட்ல என்ன அள வச்சுட்டாங்க. அழறீங்க, அழுங்க. தப்பா தெரியல, தப்பா தெரியலையா? இப்படி ஒரு கேள்வி கேட்கறிய, உனக்கு தப்பா தெரியல. ஓகே, ஓ மை காட், ஐ ஹேவ் டு டு திஸ். பிரில்லியன்ட். தேங்க் யூ. எனக்குதான் காமெடி பண்ணுங்க சார், காமெடி பண்ணுங்க சார்னு சொல்லுவாங்க. எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் ரகுவரன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். நான் எப்போ யாரு கேட்டாலுமே வந்து அதுதான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அஞ்சலி படம், என் பொம்முக்குட்டி அம்மா, பாஷா, இந்த மூணு படங்களுக்கான வேரியேஷன் யோசிச்சாவே போதும் அவர் எந்த மாதிரியான ஒரு நடிகர் அப்படின்னு தெரியும். பட் திஸ் இஸ் சோ பிரில்லியன்ட். ஏன்னா ஆர்ப்பாட்டம் இல்ல அழணுங்கிறதுக்காக உடம்ப குலுக்கி மூஞ்சி இது பண்ணி எதுவுமே இல்ல, வெறும் அந்த கண்ணு மட்டும் தான் கலங்கினதுதான் தெரிஞ்சது. டயலாக் ஏதாச்சும் இருந்தா இன்னும் இதை தூக்கிட்டு போய் எங்க வேணா வைக்கலாம். சிச்சுவேஷன்ல கட் பண்ணா எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தானே வச்சிடலாம். எந்த இடத்துல கேள்வி கேக்குறாங்களோ அந்த மாதிரி டயலாக் கம்மியாகிறப்ப ஈஸியா நடிக்கலாம். என்னோட ஒப்பீனியன். பட் என்ன விஷயம்னா, ரத்னகுமாரும் சேதுபதி அவரும் நிஜமாவே ஒரு நல்ல ஒரு நடிகரை கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்றது. ஆமா ஆமா, நீங்க சொல்றதுதான் எல்லாமே சொல்லுவாங்க. தேர் இன்சைட் அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து அதுக்கே அவங்களுக்கு தனியா ஒரு கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். டெஃபினட்டா சச் எ பிரில்லியன்ட் ஆக்டர் யூ ஆர். அது வந்து இது வந்து லைவா ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டீங்க டெஃபினட்டா. சோ உங்களோட இந்த க்வெஸ்சன் வந்து எந்த இடத்துலயுமே கேட்டது இல்ல. சோ 60 செகண்ட்ல என்ன பண்ண முடியும்னு அந்த ஒலிக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த ஒலி மேல உட்கார்ந்து இருக்கு. ஆமா, அந்த ஒலிக்கு நான் தனியா நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. சோ சூப்பர். சோ அதாவது வந்து உங்களோட பேசுறது நிஜமாவே வந்து அந்த இந்த இன்டர்வியூ இல்லாம அழகா வந்து நம்ம ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப தெளிவான ஒரு பர்சனா இருக்கீங்க. எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு எங்களுக்கு தோணுது. மேபி நீங்க நிறைய யோசிக்கிறதுனால அது வந்துருதுன்னு நினைக்கிறேன். அப்படி பேசிதான் நம்ப வச்சிட்டு இருக்கேன் எல்லாரையும். சோ அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். வி கால் இட் த அவுட் ஆஃப் தி பாக்ஸ் குவஸ்டின்ஸ், பிகாஸ் சினிமா அவங்களோட நடித்த படங்கள், கேரக்டர்ஸ், அதெல்லாம் தாண்டி
அவங்க ஆஸ் அ பர்சனா யாரு அப்படிங்கறது மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கேட்கிற விஷயம் தான். சினிமா இப்படி ஓரம் கட்டிட்டு விவேக் பிரசன்னா அப்படின்னா யார்? இது நியாயமான கேள்விதான். ஏன்னா இதுதான் உண்மையான முகம் இல்ல, இதுதான் சொல்லணும். பட் என்ன மீடியா முன்னாடி உட்காந்து சொல்றேன், சொல்லுங்க. லைஃப் சிம்பிளா ரொம்ப ஜாலியா வாழணும்னு நினைக்கிற ஒருத்தன். இது கஷ்டம் நடக்காது, பட் எல்லாருக்கும் எதிர்பார்க்கிற ஒரு ஆசை இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. நிறைய டிராவல் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தன். ஏன்னா நான் டிராவல் பண்ணதில்ல அதிகமா, எனக்கு நிறைய வந்து நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய ஸ்டேட்டுக்கு போகணும், நிறைய கண்ட்ரிக்கு போகணும், வித்தியாசமான கல்ச்சரோட பழகணும், இந்த மாதிரி டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும். ஸோ வேக் பர்சனா வந்து டிராவலர், மேலே போறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே பார்த்துடணும்னு தோணும். உலகத்தை கவர் பண்ணிட்டு மேலே போவேன், அப்படி ஒரு ஆசை இருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட், அந்த ட்ரீம் டெஸ்டினேஷன் ஏதாவது இருக்கும் டெஃபினட்டா இது பார்க்கணும்? நான் எந்த இடமும் போனதில்லை, அதனால அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் இந்தியாவை முதல்ல முழுக்க சுற்றி பார்த்துடணும், அதுதான் என்னோட முதல் ஆசை. இதை எனக்கு நான் நிஜமாவே இது நிறைய பேர் ஆனால் சொல்ல மாட்டாங்க, பட் அது ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா நம்ம ஊர்ல அவ்வளோ இருக்கு, அவ்வளோ இருக்கு, அவ்வளோ இருக்கு. ஏன்னா டிஸ்கவரிலாம் பார்க்குறப்போ இந்தியாவில தான் நம்ம இருக்கோம், பட் அசிங்கமா இருக்கு, ஏன்னா எந்த இடத்துக்கு நம்ம போனதில்லை அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு இடமும் வந்து எக்ஸ்ட்ரா நிறையான இடம் இருக்கு. மணிசார் எந்த படத்துக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரி போனது கிடையாது. எக்ஸாக்ட்லி, எல்லா படமும் ஷூட் பண்ணது வந்து இந்தியாக்குள்ளதான். பட் இவருக்கு மட்டும் எப்படி இந்த இடம் எல்லாம் மாட்டுதுன்னா, அவர் தேடி போய் பாக்குறாரு, அவ்வளவு இடங்கள் இருக்கு. சோ இந்தியால இருக்கிற எல்லா இடமும் முதல்ல பாத்துடணும், அது முதல் ஆசை. வெரி குட், வெரி நைஸ். இது வந்து எல்லா பசங்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, அது பொண்ணுங்களுக்கும் இருக்கும், பட் பசங்களுக்கு அந்த வெஹிக்கிள்ஸ், அந்த ஒரு ஒரு காரோ ஒரு பைக்கோ அது மேல இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் வந்து அது வேற லெவல் லவ். எனக்கு ரொம்ப ஆப்டான ஒரு க்வெஸ்சன். அப்படியா? ஆமா. ஏன் அப்படின்னா, ஆப்போசிட்டான க்வெஸ்சன் கூட. எனக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வண்டி ஓட்டவே கத்துக்கிட்டேன். எத்தனை வயசுல கத்துக்கிட்டீங்க? 27 வயசு தான் நம்புவீங்களா? பைக்கா? பைக்கே அப்பதான். அம்மா, அவ்வளவு மோசமான ஒரு ஆள் நான் ஆட்டோமொபைல்ஸ்ல. பட் ஆனா ஏதாவது ஒரு ட்ரீம் வெஹிக்கிள் ஏதாவது ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா, இது பார்த்தா இது இந்த மாதிரி வாங்கணும், இப்படி போகணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல எனக்கு ஆடி வாங்கணும் ஆசை. ஓகே ஓகே, அது வாங்கணும். அது வாங்கி ஒரு டிரைவரை போட்டு பின்னாடி உட்காந்துப்போம். அது என்னமோ பார்த்தா பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அது இப்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்த்தா நல்லா இருக்கு. ஆமா, ஒரு பைக் ஓட்டியாச்சு, ஒரு சின்ன கார் ஓட்டியாச்சு, அதை விட பெரிய கார் என்ன உட்காந்து பார்ப்போம், அவ்வளவுதான். அந்த லிமிட் தான். சோ நைஸ். ஓகே, சோ இந்த கேள்வி எனக்கு வந்து பதில் சொல்லுங்க. அளவில்லாத காதல் அப்படின்னா வந்து விவேக் பிரசன்னாக்கு எது மேல இல்ல யார் மேல? என்னோட நடிப்பு மேல. ஆமா, ஏன்னா நான் நடிகனாயிதான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். யார் மேல அப்படின்னா? இட் கேன் பி எனிபடி. சினிமா ரசிகர்கள். சினிமா விட்டு வெளியில வந்து நம்ம கேள்வி கேட்டா கூட அவர் சினிமாக்குள்ளே போற. ஏன் அப்படின்னா, நாம நடிச்சு முடிச்சுட்டோம் வந்துருவோம், பட் ஃபேஸ்புக்ல இவங்க அனுப்புற மெசேஜ், அதுக்கு அவங்க காட்டுற ரெஸ்பான்ஸ், நாம பண்ண ரியாக்ஷனுக்கு அவங்க ஒன்று மென்ஷன் பண்ணி அனுப்புறது, இதெல்லாம் பாக்குறப்ப பயங்கர சர்ப்ரைஸா இருக்கும். இதெல்லாம் நம்ம யோசிச்சு பண்ணிருக்க மாட்டோம். பட் ஆடியன்ஸா அவங்களுக்கு அந்த விஷயம் அவ்வளவு சந்தோஷமான விஷயமா இருந்திருக்கு படம் பாக்குறப்போ. ஸோ அவங்க கொடுக்குற ஜட்மெண்ட்டும் கமெண்ட்டும் வந்து 100% கரெக்டா இருக்கும். சூப்பர். ஓகே, ஸோ பேசிக்கா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சோர்வான மூமெண்ட் இருக்கும், அது வந்து இட்ஸ் ஹியூமன். எல்லாருமே நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அது நடக்கவே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து சோர்வா இருக்கும் போது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற ஒரு விஷயம், முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா அமைதியா இருக்கிறது நல்லது. இமீடியட் ரெஸ்பான்ஸ் வந்து எப்பயுமே எதிர்பார்க்கறது கஷ்டம். நடக்காத சமயத்துல நான் இப்படிதான் இருப்பேன், ஏன்னா எனக்கு சேதுபதி படம் பண்ணி முடிச்சுட்டு 7 மாசம் எனக்கு படமே இல்லை. ஸோ என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல, ஏன் நம்ம நல்லா தானே நடிச்சிருக்கோம், நல்லா பாராட்டி இருக்காங்களே, ஏன் பட வாய்ப்பு வரல அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பட் நான் அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நீ ஒரு படம் நடிச்சிருக்க, வெளியே ரீச் ஆயிருக்கு, இப்போ வந்து நான் என் முகத்தை காட்டணும். ஏன்னா நான் வயசான கெட்டப்பில் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ நான் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், முதல்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு பிரேக் கிடைச்ச படமாக இருக்கு, நீ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தனா இருக்கு, இருந்தாலுமே அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் நம்மளை வி ஹாவ் டு செல் அவர் செல். ஸோ நான் எல்லா ஆஃபீஸுக்கும் மறுபடியும் போனேன் அகைன், முதல்லேருந்து. ஸோ அந்த விஷயம் அது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா ஒரு படம் பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டு சில பேருக்கு அது தோணாது, ஐயோ நம்ம திரும்பவும் முதலேந்து ஆரம்பிக்கணுமா, முதலேந்து படி ஏறி இறங்கணுமா அப்படிங்கிறது சில பேர் பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா, நான் எல்லா ஆபீஸுக்கும் போவேன். இப்பவும் நான் யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா நேரில் போயிடுவேன், ஆடிஷன் ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா உடனே போயிடுவேன். சூப்பர். இட் ஷோஸ் ஹவு ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஹவு எப்படி சொல்றது, கிளியரா இருக்கீங்க, எவ்வளவு கிளியரா இருக்கீங்கிறது தெரியுது. அண்ட் இதே இதோட நாங்க எல்லார்கிட்டயும் எங்க கெஸ்ட் கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி,
சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஒன். நம்ம ஒரு சொசைட்டில வாழும்போது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நான் இந்த விஷயத்துல நான் சோஷியலி ரெஸ்பான்சிபிள், நீங்களும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயம் பிளட் டொனேஷன். பிளட் டொனேஷன், ஓகே. இந்த விஷயம் நான் ரெகுலரா பண்றது, யார் எப்போ எனக்கு கூப்பிட்டாலுமே நான் போய் டொனேட் பண்ணிடுவேன். அது பெரிய தியாகமாரெல்லாம் எனக்கு எல்லாம் யோசிக்கல நானு. ஓகே, வி மஸ்ட் டு, அவ்வளவுதான். ஒரு உயிரை காப்பாத்துறோங்கிறது வந்து நம்ம, எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக்ல வந்து இந்த காலம் இருக்கா இல்ல, ஃபேஸ்புக்ல ட்விட்டர்லாம் மென்ஷன் போட்டுறலாம், இருந்தெல்லாம் போட்டுறலாம் தாராளமா. ஓகே, இன்ன நிறைய ரீச் ஆகும். டெஃபினட்டா, டெஃபினட்டா. ஏன்னா ஒரு தடவை கொடுத்துட்டா உடனே உடனே அடுத்த நாள் கேட்க போறது இல்ல, மூணு மாசம் கழிச்சு முதல்ல போய் உடம்பு தேத்திட்டு வாப்பா அப்படின்னு அமிச்சிருவாங்க. ஜூஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்கல்ல, வாங்க ஜூஸ் கொடுப்பாங்க. இது எப்ப ஆரம்பிச்சீங்க, எப்ப வந்து உங்களுக்கு இது பண்ண ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து, 10 வருஷம் முன்னாடி வருஷத்துக்குள்ளே வந்து ஜெயிச்சிட்டீங்க வாழ்க்கையில. பிகாஸ் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஈஸியா நிறைய பேர் பண்றாங்க, பட் ஆனா அந்த தயக்கம் எல்லாம் வந்து நீங்க சொல்றத பார்த்து இன்னும் ஒரு 4 பேர் டெஃபினட்டா பண்ணுவாங்க. சோ வெரி நைஸ் டாக்கிங் டு யூ, பிரில்லியன்ட், அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டைமா இருந்தது. அந்த ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் குட் இன்டர்வியூவா இருந்தது. அது டெஃபினட்டா அதுக்கு காரணம் நீங்க தான். Because your attitude and your positivity, அது வந்து definitely எல்லாருக்குமே வந்து அது spread ஆகும்னு நான் நம்புறேன். And thank you so much for joining us. Thank you. உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு விஷயம் வச்சிருக்கோம். This is a special thing. ஏன்னா புக்கே அதுக்கு பதிலா நாங்க வந்து இப்பெல்லாம் வந்து செடி கொடுக்கறோம். It is because கோ கிரீனை தாண்டி ஒரு நல்ல விஷயம், ஒரு பாசிட்டிவிட்டி எங்க ஷோக்கு வந்து வளரட்டுமே, இதுவும் சேர்ந்து வளரும் போது எங்களை ஞாபகம் எல்லாம் இருக்கும். இது ஒரு மாமரமா வளர்ந்து 60 வயசு கழிச்சு உங்க பேரங்கிட்டயோ பேத்திக்கிட்டோ இது யார் தெரியுமா, அஞ்சனா பாட்டி கொடுத்த பத்தி நீங்க சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி கண்டிப்பா சொல்லு. அது இப்ப சொல்லல, நானு பின்னாடி நிறைய அசரீதி கேட்டுதான். இந்த எபிசோட் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க, பிகாஸ் இஸ் சச் அ பாசிட்டிவ் பர்சன். பிளஸ் அவரோட பேசும்போதே வந்து ரொம்ப அழகா, நான் சொன்ன மாதிரி அந்த ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வந்து கிடைச்சது. இன்னும் மேல மேல நிறைய படங்கள்ல அவர் நடிச்சு நம்ம எல்லாரையும் வந்து என்டர்டெயின் பண்ண போறாரு. நிறைய பெரிய நடிகர் ஆகணும் நீங்க, எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் மீண்டும் அடுத்த வாரம் உங்க எல்லாரையும் இதே நிகழ்ச்சி சண்டே குமரேஜ் பாய்க்கு மஞ்சனா.